الحمد لله رب العالمين. اللهم صل على محمد، اللهم صل عليه وسلم. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் மிதமான ஒரு நாள். துல்ஹஜ் மாதம் பிறை 8 நாள் என்று நமக்கு பிறை 8. ஹாஜிகளுக்கு இன்னைக்குத்தான் மிக மிக முக்கியமான நாள். அவர்களுக்கு துல்ஹஜ் பிறை 9. அரஃபாவுடைய நாள். ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகள் அனைவர்களுக்கும் இன்று அரஃபா. அல் ஹஜ்ஜு அல் அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபா தான். அரஃபாவில் தங்கியிருப்பது தான் ஹஜ். இந்த நாளை தவிர்த்து மற்ற நாட்களில் எல்லாம் ஹாஜிகள் ஆங்காங்கே இருப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு சில பேர் ஹரம்ல இருப்பாங்க, சில பேர் அறைகளிலே இருப்பார்கள், வேறு சிலர்கள் மதினாவிலே இருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு வந்த உலகத்தில் ஒட்டு மொத்த நபர்களும் லட்சக்கணக்கான மக்கள் எல்லாரும் வந்து சேர வேண்டிய இடம் அரஃபா. கண்டிப்பாக வந்து ஆகணும். இன்றைய பகல் சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து அரஃபாவின் நேரம் துவங்கி மாலை மக்ரிப் குருப் வரை, குருப் ஷம்ஸ் சூரியன் மறையும் வரை இந்த குறிப்பிட்ட நேரம்தான் அரஃபாவுக்குரிய நேரம். அல்லாஹ் அக்பர். அந்த கண்கொள்ளா காட்சியை அந்த மக்கள் கடலிலே சங்கமிக்கிற பொழுது பார்த்து அதை உணர வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஹஜ்ஜுக்கு போன ஹாஜிகளுக்கும் தெரியும் அதன் இன்பமும் அதனுடைய அலாதியான அந்த விஷயமும். அதிலே கலக்கிற பொழுது தான் நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்திலே இறைவனை நோக்கி கையேந்தி அவர்கள் கூப்பிடக்கூடிய அந்த அழைப்பும், அவர்கள் நாவிலிருந்து வரக்கூடிய அந்த தல்வியாவும், கண்ணீர் மல்க அந்த ஹாஜிகள் கேட்கக்கூடிய துவாக்களும், அல்லாஹ்விடத்திலே ஒரு பச்சை குழந்தையை போன்று அடம்பிடிக்கக்கூடிய குழந்தை தன்னுடைய தாயிடத்திலும் தகப்பனிடத்திலும் எப்படி கதறி கேட்கும், அந்த கதறுதலையும் கெஞ்சிதலையும் உள்ளபடியே பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஈமானிய பாடத்தை தரக்கூடிய ஒரு மகத்தான இடம்தான் அரஃபாவுடைய மைதானம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் தான் இந்த அரஃபாவிலே ஆஜிகளை பார்க்கிற பொழுதுதான் அல்லாஹு தஆலா பூரிப்படுத்தி எல்லா பாவத்தையும் மன்னிச்சு விடுறான். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் மன் ஹஜ்ஜல் இல்லாஹி வலம் யர்ஃபுக் வலம் யர்ஸுக் ரஜ்அக யௌமின் வலதத்து உம்முஹு. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த பாவமும் செய்யாமல் தன்னை பாதுகாத்து கொண்டு ஒருவர் ஹஜ்ஜு செய்கிறாரோ அவர் அன்று பிறந்த பாலனா வரான்னு சொல்றாங்கல்ல ரசூல்லா, அந்த அன்று பிறந்த பாலகன் என்ற நிலையை தரக்கூடிய இடம் இந்த அரஃபான். இந்த அரஃபான தான் மொத்த பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சு அப்படி ஃப்ரெஷ்ஷாக வெளியாகும். அதனால் வரை அந்த மனிதரின் வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள் எவ்வளவு எல்லாத்தையும் டோட்டலாக அழிச்சு மொத்தமாக அவரை வந்து தூய்மைப்படுத்தி பிறந்த குழந்தைக்கு எப்படி எந்த பாவமும் இருக்காத தூய்மையாக இருக்கணும் அப்படி அனுப்புகிற இடமே இந்த அரஃபானுடைய மீதான அந்த அன்புக்குரியவர்களே. அல்லாஹ் மிக மிக கரிசனமானவன். அதற்கு அம்ருபின் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது கேட்டார்கள், யா ரசூலுல்லா, உங்கள் கையை தாங்க, நான் சில உடன்படிக்கையை உங்கள்கிட்ட வாங்கணும். நீங்கள் உடன்படிக்கை கொடுத்தா நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்க வேறுபடுறாங்கண்ணா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கொடுத்தாங்க. இவர் கையை வைக்க போனார். வைக்க போனது என்னவோ தெரியல, திருப்பி எடுத்துக்கிட்டார், கையை மடக்கிட்டார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளோ நீ கையை கேட்டேன், நான் கையை தந்தேன், ஏதோ உடன்படிக்கை சொன்னாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு உடன்படிக்கை செய்கிறேன்னா, ஆனாலும் எனக்கு சில வாக்குறுதிகளை நீங்கள் தந்தாக வேண்டும். என்ன வாக்குறுதி தரணும்னு கேட்டாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி இடத்துல ஹஸரத் அம்ருபின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் இந்த இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு எத்தனையோ தவறுகளும் தீமைகளும் பாவங்களும் செய்திருக்கிறேன். அந்த பாவங்களையும் தவறுகளையும் தீமைகளையும் என்னால் எண்ணினால் என்னவே முடியாது, அவ்வளவு அதிகமாக மூட்டைகளை போன்று சேர்ந்திருக்கிறது. எனக்கு இது ஒரு வாக்குறுதி வேணும், நான் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டோம்னா என்னுடைய பாவங்களை தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்துடுவானா என்று கேட்டார்கள். செய்தனா அம்ருபின் ஆஸ் ரதியல்லாஹு. அப்ப ரெண்டு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒன்னு அம்ருபின் ஆஸ்க்கு மட்டுமல்ல, அம்ருபின் ஆஸ் ரதியல்லாஹுவை போன்று உலகத்தில் கியாமத்து வரை யாரெல்லாம் இந்த சத்திய இஸ்லாத்தை தேடி தங்களின் வாழ்வியலாக தேடி வருகிறார்களோ எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒன்று. இன்னொரு வார்த்தை, உங்களையும் என்னையும் போன்று எல்லோருக்குமான ஒரு வார்த்தையும் சொன்னாங்க. முதல்ல சொன்னாங்க, யாம்
أما تعلم أن الإسلام يهدي ما كان قبلا أمري உனக்கு தெரியாத எந்த ஒரு முஸ்லிம் எந்த ஒரு மனிதர் தன் வாழ்வியலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் உள்ளே நுழைகிறாரோ அந்த வருகை என்பது இஸ்லாமிய வருகை என்பது அவர் வாழ்க்கையிலே அதற்கு முன்னால் செய்து விட்ட கடந்து விட்ட எல்லா பாவத்தையும் அது மன்னித்து விடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அதுக்கு முன்னாடி அவர்கள் எவ்வளவு பெரிய தவறுகள் எவ்வளவு பெரிய பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த இஸ்லாமிய வருகையின் வழியாக அதை எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்கிறான் போக்கிறான் உங்களுக்கு தெரியாதா அம்ரே அப்படின்னு கேட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது சொன்னாங்க அமா காலம் அன்னல் ஹஜ்ஜ தஹ்தீமாக்கான கபல உங்களுக்கு தெரியாதா அம்ரே ஹஜ்ஜி என்கின்ற ஒரு மகத்தான அமல் இருக்கிறது அந்த ஹஜ்ஜி அந்த ஹாஜியின் வாழ்க்கையில் அதற்கு முன்னால் நடந்த எல்லா பாவத்தையும் மன்னித்து அவரை தூய்மைப்படுத்தி பரிசுத்தமான நபராக மாற்றிவிடும் என்று உங்களுக்கு தெரியாதா அம்ரே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க இந்த வார்த்தையை கேட்ட பின்னாடிதான் அமிர்நாசரையும் மனசுல ஒரு வைராகியம் வந்துச்சு இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி ஏத்துக்கிட்டாங்க எதுக்கு நான் சொன்னேன்னா ஹஜ்ஜினுடைய முக்கியமான பிரதானமான ஒரு இடமே இந்த அரசாதான் ரொம்ப பிரிய சகோதரர்களே நான் சொல்றதுண்டு பெருமைக்காண்டி சொல்ல சில விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் அனுபவித்து பார்த்தால்தான் அதனுடைய உண்மைத்துவமும் அதனுடைய இன்பமும் நம்மால் உணர முடியும் சில விஷயங்களை சொன்னா முடியாது அது ஓப்பனா மனுஷங்க பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களா இருந்தாலும் சரிதான் அல்லது ரகசியமான சில காரியங்களாக இருந்தாலும் சரிதான் அனுபவித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பத்தை அந்த களத்திற்கு போனாதான் தெரியும் அந்த நிமிஷத்துலதான் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் அந்த மாதிரி இடங்கள்ல என்கிட்ட கேட்டா முதல் இடம் என்னவென்றால் அது ஹஜ் தான் அதிலும் குறிப்பாக அரபாவுடைய நாட்கள் அந்த மினாவினுடைய நாட்கள் அந்த குறிப்பிட்ட அந்த ஐந்து நாட்கள் ஒட்டுமொத்த மக்களாக கூடி இருக்கக்கூடிய அதிலும் உள்ளார்ந்த விஷயத்துல ஈடுபாட்டோடு அதனுடைய ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய இன்பங்களை எல்லாம் சுவைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த களத்திற்கு வரக்கூடியிருக்கு வரக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய இன்பம் அல்லாஹ் தரக்கூடிய இன்பம் ஆக பெரிய மகிழ்ச்சியானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹஜ்ரத் சையதுனா ஆயிஷா சையதுனா ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்பார்கள் இன்னும் பல சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள் நாயகமே உங்களின் இன்பமும் லல்லத்தும் எங்கே இருக்கிறது என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹி சொல்வார்கள் குர்ரத்து ஐனி ஃபி ஸலாம் என்னுடைய மகிழ்ச்சியும் என்னுடைய ஆனந்தமும் தொழுகையில் இருக்கிறது என்றார்கள் அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் தொழுகிறோம் நாயகம் அந்த தொழுகைக்கான ரோல் மாடலாக முன்மாதிரியாக காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் இன்னைக்கு நமக்கு அந்த தொழுகையிலிருந்து இன்பமும் சுவையும் கிடைக்கிறதா என்றால் எனக்கும் எனக்கு தெரியவில்லை எப்படி அதை உணர்கிறோம் என்று ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இதில் இன்பம் கிடைக்குதுன்னா அதனுடைய உள்ளார்ந்த விஷயத்தை உணர்வு பூர்வமாக உணர்ந்தார்கள் அதனுடைய பலனை அனுபவித்தார்கள் அப்படி அனுபவிக்கக்கூடிய மகத்தான ஒன்றுதான் ஹஜ் என்பது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த புனிதமான நன்னாளிலே ஒன்று கூடக்கூடிய எல்லா ஹாஜிகளினுடைய பாவத்தையும் எல்லாம் அழித்து மன்னித்து அவர்களுடைய அந்த புனிதமான ஹஜ்ஜினுடைய கபூலியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தர வேண்டும் என்று நாம் இங்கிருந்து துவா செய்வோம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உறவுக்காரங்களில் நமக்கு தெரிஞ்சவங்கள நம்ம ஊருக்காரங்க என்று எத்தனையோ நபர்கள் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போயிருக்காங்க மாஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டு இந்த மாதிரியான நாட்களிலே நாமும் அங்கே போய்விட வேண்டும் என்று தீராத எண்ணத்தை ஒரு வைராக்கியமாகவே நம்முடைய உள்ளத்திலே சங்கல்பிப்போம் நல்ல எண்ணத்தோடு நாம் இந்த நாளிலே அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம் அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பாக்கியத்தோடு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள்புரிவானாக ஹக்கி செய்தனா முஹம்மது வாலி வாசாபி அஜ்மை நாளைய தினம் நமக்கான அரஃபாவினால் துல்ஹஜ் மாதம் ஒன்பதாவது குறை நாளைக்கு புதன்கிழமை விடிந்தால் புதன்கிழமை அந்த நாளிலே நாம் காலையில் சஹர் செய்து பகலெல்லாம் நோன்பு வைப்பது மிகச்சிறந்த ஒரு வணக்கம் ஈராண்டுக்குரிய பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நோன்பு அரஃபாவின் நோன்பு அது மட்டுமல்ல நாளை காலை ஃபஜர் தொழுகையிலிருந்து தக்பீருடைய அந்த வக்துகள் துவங்குகிறது நாளை காலில் ஃபஜர் தொழுகையிலிருந்து தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சவர்களே தான் 23 வக்துகள் தக்பீர் சொல்ல வேண்டும் என்று அறிஞர்கள் மக்கள் சொல்கிறார்கள் அந்த தக்பீர் சொல்வது வாஜிப் என்றும் எழுதி தருகிறார்கள் எனவே நாளை காலிலிருந்து போய் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிடுங்க தொடக்கூடிய எல்லோரும் தனியாக கூட்டாக ஜமாத்தாக அதாவாக கதாவாக எந்த தொழுகையாக எப்படி தொழுதாலும் சொல்லுங்க பரதான தொழுகைக்கு பிறகு ஒரு தடவை தக்பீர் சொல்றது வாஜிப் 3 சொல்றது சுன்னத்து எப்படினாலும் செஞ்சுக்கலாம் எனவே நாளை காலை ஃபஜ்ரிலிருந்து தக்பீருடைய நேரம் துவங்குகிறது நாளைக்கு புதன்கிழமை புதன்கிழமையிலிருந்து துவங்கக்கூடிய தக்பீர் சற்றேறக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அசர் வரை தக்பீர் இருக்கிறது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை
அசர் வரை தக்பீர் சொல்ல வேண்டியிருக்கிறது 23 வக்துகள். நீங்க குறிச்சு வச்சுக்கங்க, ஞாயிற்றுக்கிழமை வரை எங்க எப்போ தொழுதான் தக்பீர் சொல்லிக்கங்க இன்ஷா அல்லாஹ். எனவே அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். நாளை மறுநாள் யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய தியாக திருநாள், ஹஜ்ஜு பெருநாள். அந்த பெருநாளுடைய தொழுகையின் நேரமும் அறிவிக்கப்பட்டிருக்கு நம்முடைய பள்ளியிலே 8 மணிக்கு என்று. அதற்கு அடுத்தடுத்து குர்பானியினுடைய அமல்கள் இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நிறைவாகவும் பரிபூர்ணமாகவும் இஹ்லாசுடனும் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கியருவானாக. ஆமீன்.